Hi and welcome to Suja Silks. Now, Suja, in this video, we will see pure Banaras Sarees. We will see the Sarees material. Suppose the material is you know what you are doing. Direct to Suja Silks showroom. The material feel funny path to get for communication. Suja Silks at the rate of gmail.com. Saree number 1? 14,880. Gradient sari ipadi mundane adukkana blouse vandu ipadi idhe mari oru full sleeve So, this is the blouse. Sari number 2, 14,880. Again, tassel silk. Sari, ippadi. Nalla irukku. The texture rombo nalla irukku. Okay, sari ippadi. Mundane. Blouse vandu ippadi. Nalla periya blouse. Trust me, romba nalla periya blouse. Waste and reverse one the neat finish. This is reverse. Saree number 3, 14,880. This is summer color. Rust brown. Very beautiful. Saree padi. Mundane. Nalla oru periya printed blouse vandu ipadi. Saree number 14,880. Blues. 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 5, 14,880. Oh, this is the same thing. Sari, you blouse. You can see the same thing. Sari, 14,880. You can see the same thing. The blouse. கை வச்சு தச்சுக்கலாம் அதுக்கு வந்து ஆதாரம் வந்து என்னுடைய ப்ளவுஸ் அன்னாக்கு அப்புறம் saree கட்டினா இதுக்கு saree நம்ம 6 ஆ ஒரு ஒரு அஸ்கே டைம் ஒரு வேளை தான் எல்லாம் செய்ய முடியும் 6 இல்ல இன்னைக்கு நான் கன்ஃபியூஸ் ஆயிடும் saree நம்ம 6 இந்த saree தான் நான் வச்சிருக்கேன் ஓகே saree நம்ம 6 இப்படி ஏ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு சோ நான் கட்டி இருக்கேன் saree முன்னாலே இப்படி and அதற்கான ஒரு ப்ளவுஸ் வந்து இப்படி இது ப்ளவுஸ் இது அக்கா எப்படி கட்டி போட்டுருக்கேன்னு பாருங்க இது அக்காவோட ப்ளவுஸ் அது என்னோட ப்ளவுஸ் இது பின்னாடி நான் அப்படி டிசைன்லாம் பண்ணி இப்படி ஓ அப்படி see நல்ல ফুল ஸ்லீவ் வந்து சேம் ப்ளவுஸ் இந்த சாரியோட தான் ஐ மீன் என்னோட சாரியோட பியூட்டிஃபுல்லா இருக்கும் தலைவரே saree number 7 15,880. This gradient is material difference. It is pure silk. It is beautiful. Texture no, arumi arukku. Ipdi irukku. Adha vida konjam slightly heavy arukku. See, adha 800 grams na, idu oru 950 grams. Adha mari na solren. Grams evlo nu theriyadhu, but na solren. Okay, va, difference irukum abdinga. Oru 150-200 gram idu adhigama arukku, nalla arukku, alaga arukku. Romba heavy ala illa. Mundane idu. Okay, this is a printed blouse. It's lightweight. Sari number 8. 15,880. Gradient. மீனரி thread thread ஆ இருக்குமான இல்ல நல்ல ஒரு அழகு பெரிய ப்ளவுஸ் வந்து இப்படி சம்மியா இருக்கு சாரி வாங்க கலர்ஸ் அண்ட் ப்ளவுஸ் ஆஹா
Saree number? 9 15880. Wow, peach, orange, pink, in the puddle, say a patulather. Blouse, silk printed silk, Banaras, black, wound, full, floral pattern, kalamkari pattern, ipadi, lightweight sari, reverse nude finish, mundane, blouse vandu in own production name periya blouse irukum, ipadi, blouse vandu sari number 11, inda podavi engitta irukku, solla 15880, silk, pretty. நல்ல ஒரு பிரிண்டட் சில்க் பனாரஸ் சாரி வாவ் அப்படின்ட்டு இருக்கு டெக்ஸ்சர் படி முன்னாணை பிளவுஸ் தான் பின்னது இப்படி இது பிளவுஸ் சாரி நம்பர் 12 15880 சாரி இப்படி ஆஹா பிரிண்டட் சில்க் பனாரஸ் இப்படி இருக்கு முந்தானை ப்ளவுஸ்லேயே ஒரு புடவை பண்ணிக்கலாம் சார் ப்ளவுஸ் வந்து இப்படி இது ப்ளவுஸ் இது ப்ளவுஸ் இது ப்ளவுஸ் சார் இது பண்ணிடுங்க சாரி நம்பர் 13 15880 வாவ் என்று இருக்கிறது இந்த பிரிண்டட் சில்க் பனாரஸ் புடவை இப்படி முன்னாலே நல்லா இருக்கு கிராண்டாக இருக்கு முன்னாலே இது பிளவுஸ் சாரி நம்பர் 14 15880 நான் என்ன பண்றேன் சாரி நான் காமிக்கிறேன் இந்த பிளவுஸ் காமிக்க மட்டும் வேற யாராவது வச்சுக்கோங்க சரியா எனக்கு கை வந்து சாரி இப்படி நல்ல ஒரு ப்ளூ சாரி இப்படி இருக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு முந்தானே இது பிளவுஸ் பிளவுஸ் வந்து திறமை உங்கள் திறமை உங்கள் டெய்லருடைய திறமை என்ன பண்ணுறாருன்னு பார்க்கணும்ல பிளவுஸில் நீங்கள் சாரி நம்பர் 15 15000 சாரி நம்பர் 15 15880 சாரி இப்படி ஆஹா அருமையாக இருக்கிறது முந்தானே எலவன் பிரிண்டட் சில்க் தான் ஓகே பிளவுஸ் வந்து இப்படி இது பிளவுஸ் சாரி நம்பர் 16 15880 பிளவுஸ் பிரேம் விட்டு வெளியே போயிடுவோம் உங்களுக்கு பிளவுஸ் வந்து இப்படி இன்னைக்கு ஒருத்தர் வந்து கார் பெட்ரோல் போட்டு வந்தேன்னா மறுபோது பார்த்தா இந்த பிளவுஸ் இப்படி இழுக்கும் போது தான் ஞாபகம் இந்த பூ வந்து முளம் போடுறது அவர் வந்து சொன்னார் இது மாதிரி வெயிலில் வந்து என்னால் அலைய முடியல சாய்பாபா கோயில் போனேன் அங்கே வந்துட்டு சரியாக வியாபாரம் ஆகல 10 முளம் பூ வந்து இருக்குது நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னாரு நான் வந்து ஐயோ சரி என்ன பண்ணுறது சரி போயிட்டு கடையில் சாமிக்காவது போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுங்கண்ணா அப்படின்னு கொடுங்கண்ணா 10 முளம் பூ வந்து 1 முளம் 60 ரூபா 600 ருபீஸ்னாரு ஐயோம்மா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபுல்லாக மலர்ந்து போயிருந்தது அந்த மல்லி அதனால் எனக்கு எல்லாமே மறந்து போயிருக்கு இது இவ்வளோ சொல்கிறீங்கன்னா அக்கா 40 ரூபா போட்டுக்கோங்கக்கா நீங்கள் கொடுங்கக்கா அப்படின்னாரு அவர் இருப்பார் என் பெரியப்பா மாதிரி இருந்தார் என் அக்கானாரு இது எதனால எனக்கு தெரியாது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ வந்து நான் வாங்கிட்டேன் வாங்கினேன்னு சொன்னால் எனக்கு 10 முழம் வேண்டாங்க நீங்கள் பாவம் வெயிலில் போடுறீங்க கஷ்டப்படுறீங்க எங்களுக்கு வேண்டிதான் அந்த பூ வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு ஒரு இது கவர்லேருந்து அந்த பூ எடுத்து கொடுத்தாக்கா அப்போ அந்த 5 முழம் வச்சுக்கோங்கக்கா 5 முழம் வந்து 40 ரூபா போட்டுக்க 200 ரூபா கொடுங்கக்கா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் வர போடாச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அதை 200 ருபீஸ் கொடுத்துட்டு இப்படி வந்தாச்சு வந்தோடனே எனக்கு ஒரு பொறி கட்டியது இந்த ஜெமினி சிக்னல் கிட்ட நிற்கிறோம் வண்டியை இடம் முடிச்சிடுறோமா
எனக்கு கதை சொல்ல கதை சொல்லுங்கன்னா ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நான் கதையாக சொல்கிறேன் பாருங்க. அப்போ நான் சிக்னல் கிட்ட நிறுத்தும் போது என் பொண்ணு ஹஸ்பண்ட்லாம் இருந்தாங்க, பொண்ணு கிட்ட சொன்னேன், அம்மா நம்ம கண்டிப்பாக நம்ம முகராசி எப்படி ஏமாந்துருப்போம், இது வந்து 100% கேரண்டீடு, அந்த பூ எவ்வளோ இருக்குன்னு முளம் போட்டு பாருங்கம்மா அப்படின்னு. என் பிள்ளை அந்த குட்டி கையை வச்சு போட்டுச்சு, முளம் போட்டுச்சுன்னா அது கைக்கு வந்து 3.5 முளமா அப்படின்ச்சு. 3 தண்டா இருக்கு கேடா, வெரி குட்ரா. அப்போ என் கைக்கு வந்து அது 2-2.5 தண்டா இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி தான் இருக்கு. என்ன சொல்கிறேன், இப்படி ஏமாத்துனா நம்ம வந்து நல்லவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கும் போது கூட அந்த சந்தேக பார்வையில தான் நம்ம பார்ப்போம். தயவு செஞ்சு இது மாதிரி யாரும் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ஆனால் நான் யார் வேண்டுகோள் விட்டு யார் யாரோ விடுறாங்க, அதையே கேட்கலையாம். நான் ஆஃப்டர் ஆல் சுஜா, இதை கேட்காம ஃபார்வர்ட் பண்ணி விட்டுட்டு போகிறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு வருத்தம். அதாவது நல்லவங்களுக்கு போய் சேர வேண்டிய அந்த பலன் கூட, உதவி கூட, இது மாதிரி சில ஆட்களால் நம்மளுடைய அந்த கொடுக்குற அந்த தன்மையே வந்து நம்ம குறைச்சிப்போம் போல இருக்கு. எப்போ எதுக்குப்பா நம்ம ஏமாறணும், எதுக்கு நம்ம மனசு கஷ்டப்படணும், ஆளை விடுங்க சாமி அப்படின்னு தோன்றுகிறது சில நேரங்களில். சில நேரங்களில் சில மனிதர்கள் என்னவோமாப்பா சொல்லுப்பா. சாரி நம்ம 17 சாரி இப்படி 15,880 சாரி இப்படி நல்ல பிரிண்டட்ஸ் இருக்கு, இதை விட காமெடியாது. நீ வண்டி திருப்ப நம்ம போய் கேட்கலாம், அவரை கேட்கலாம் நியாயம் கேட்கலாம். யார்கிட்ட போய் நியாயம் கேட்ப, ஃப்ராட் கிட்டே போய் நியாயம் கேட்ப, ஒதுங்கி போயிடணும், இக்னோர். அவ்வளோதான், இந்த மாதிரி ஆட்களை தான் இக்னோர் பண்ணணும். அதாவது நம்ம உதவி செய்யாம அவங்களை இக்னோர் பண்ணி நம்ம வந்துடணும். ஆனால் நம்மளுக்கு கொடுக்குறவங்களை நம்ம இக்னோர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தெரியாது. ஐ மீன் கொடுக்குறவங்கன்னா சர்க்காஸ்டிக்காக நம்ம வந்து இதை பேசுகிறவங்களுக்கு திருப்பி கொடுத்துடணும், ஓகேவா? ஸோ இக்னோர் எங்கே பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் என்னுடைய ஒப்பீனியன்ல நான் சொல்கிறேன். ஸோ சாரி இப்படி முந்தானை பிளவுஸ் வந்து இப்படி சாரி நம்பர் 18,880 நல்ல ஒரு பீச் சாரி இப்படி முந்தானை அதற்கான ஒரு அழகு பிளவுஸ் வந்து இப்படி சாரி நம்பர் 19 அழகு கலர்ஸ் 15,880 இப்படி ஒரு பவுடர் ப்ளூ கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சாரி நல்ல ஒரு பிரிண்டட் சில்க் இது, பனாரஸ், பியா பனாரஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சாரி இப்படி முன்னானே மெட்டீரியல் டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விட மாட்டீங்க. அண்ட் பிளவுஸ் வந்து இப்படி சாரி நம்பர் 15,880 சரி இப்படி முன்னாலே இது வந்து பிளவுஸ் இவ்வளோ நேரமா நாங்கள் காமிச்ச எல்லா சாரீஸையும் பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல நியூ அரைவல்ஸோட நான் உங்களை மீட் பண்றேன். அண்டர் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சுஜா அண்ட் சுஜா சில்க்ஸ் டீம்.